ஹலோ கைஸ், டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவர்கள் எழுதிய பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில சிறந்த வரிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லிணக்கம், ஆரோக்கியம், அமைதி மற்றும் நல்லெண்ணம் போன்ற கருத்துக்களுடன் உங்கள் மனதை பரபரப்பாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். இருளை அகற்றும் வழி ஒளி, குளிரை வெல்லும் வழி வெப்பம், எதிர்மறை எண்ணங்களை வெல்வதற்கான வழி நல்ல சிந்தனை. நல்லதை உறுதிப்படுத்துங்கள், கெட்டது மறைந்துவிடும். பிரார்த்தனை என்பது ஆன்மாவின் உண்மையான விருப்பம். உங்கள் விருப்பம்தான் உங்கள் பிரார்த்தனை. இது உங்கள் ஆழ்ந்த தேவைகளிலிருந்து வெளிவருகிறது மற்றும் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் விஷயங்களை வெளிப்படுத்துகிறது. மற்றொரு நபர் உங்களை வருத்தப்பட வைக்கும் ஒரே பாதை உங்கள் சொந்த சிந்தனையின் மூலம் மட்டுமே. எதிர்மறை அறிக்கையை ஒருபோதும் முடிக்காதீர்கள், உடனடியாக அதை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். உங்கள் ஆழ்மனதில் விதைப்பது போல உங்கள் உடலிலும் சூழலிலும் அறுவடை செய்வீர்கள். உங்கள் மன அணுகுமுறைக்கு நீங்கள் உண்மையாக இருங்கள், உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும். தேர்ந்தெடுக்கும் திறன் உங்களுக்கு உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், அன்பை தேர்ந்தெடுங்கள், ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுங்கள். உங்கள் ஆழ்ந்த மனதில் எல்லையற்ற நுண்ணறிவு மற்றும் எல்லையற்ற சக்தி இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். எல்லா நோய்களும் மனதில் தோன்றுகின்றன, அதற்கேற்ற மனோபாவம் இல்லாவிட்டால் உடலில் எதுவும் தோன்றாது. நீங்கள் நினைப்பது போல் இளமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் நினைப்பது போல் நீங்கள் வலிமையானவர், நீங்கள் நினைப்பது போல் பயனுள்ளவர். உங்கள் எண்ணங்களைப் போலவே நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்ற விரும்புகிறீர்கள் என்று தூங்குவதற்கு முன் உங்கள் ஆழ்மனதில் தெளிவாக கூறுங்கள். வெற்றி என்பது வெற்றிகரமான வாழ்க்கை. அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் விரும்புவதை செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். என்னுடைய ஆழ்மனதின் சக்தியால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்புங்கள். உங்களுக்காக உங்கள் சிந்தனையை மற்றவர்கள் செய்ய விடாதீர்கள். உங்கள் சொந்த எண்ணங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் சொந்த முடிவுகளை எடுங்கள். உங்களுக்கு நடந்த அனைத்தும் நம்பிக்கையின் மூலம் உங்கள் ஆழ்மனதில் பதியப்பட்ட எண்ணங்களால் நடந்தது. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.